தி கேரளா ஸ்டோரி திரைப்படம் திட்டமிட்டபடி மே 5ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உச்சநீதிமன்றத்தை நிறைய பேர் நாடினார்கள். கேரளாவினுடைய அரசு தொடங்கி பல்வேறு நபர்கள் நாடினாங்க. ரெண்டு முறை போனாங்க. ரெண்டு முறையும் உச்சநீதிமன்றம் அந்த மனுக்களை தள்ளுபடி பண்ணி அப்ரோப்ரியேட் ஃபோரமுக்கு போங்க, அவர்களிடமே இந்த படத்திற்கான தடையை கேளுங்கள், கேரள உச்சநீதிமன்றத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டிலிருந்தும் கூட சென்னை உயர்நீதிமன்றத்தில் த கேரளா ஸ்டோரி படத்திற்கு தடை கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. கேரள உயர்நீதிமன்றத்தில் கேரளா ஸ்டோரி படத்திற்கு தடை கேட்டு தாக்கல் செய்யப்பட்ட 6 மனுக்கள் மீதான விசாரணை நடைபெற்றது. அந்த விசாரணை, இந்த வாத பிரதிவாதங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு அம்சங்களாக மாறி இருக்கிறது. என்ன அப்படின்னா, இந்த படத்திற்கு தடை கேட்டவர்கள் நிறைய விஷயங்களை பேசுறாங்க. அப்போதைய பட தயாரிப்பு தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, படத்தினுடைய ட்ரெய்லர் மட்டும்தான் வெளியாகி இருக்கிறது, இன்னும் படம் யாருமே பார்க்கல, படம் பார்க்காமலேயே அந்த படத்திற்கு தடை கோருவது அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயமானது அப்படின்னு பட தயாரிப்பு நிறுவனம் சார்பிலும் இயக்குனர் சார்பிலும் ஆஜரான வழக்கறிஞர்கள் சொல்றாங்க. தடை கேட்ட வழக்கறிஞர்கள் நிறைய காரணங்களை சொல்றாங்க. இங்கிருந்து பெண்கள் குறிப்பாக இஸ்லாமியர்களாக மதமாற்றம் செய்யப்பட்டு அவர்களை வந்து வேறு நாட்டுக்கு ISIS மாதிரியான அமைப்புகளுக்கு கொண்டு போறது அப்படின்னு சொல்றதும், ஒரு 32,000 பெண்கள் அப்படின்னு அந்த ட்ரெய்லர்ல குறிப்பிடுறதும் எதன் அடிப்படையில் சொல்லப்படுது அப்படின்னு கேட்கிறாங்க. அதை நீதிபதிகளும் கூட கேள்வியாக எழுப்புகிறார்கள். அதற்கு பிறகு அந்த பட தயாரிப்பு நிறுவனத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, படத்திற்குத்தான் பிலிம் சர்டிபிகேஷன் தணிக்கை சான்று தேவையே தவிர ட்ரெய்லருக்கோ டீசருக்கோ அந்த மாதிரி எந்த விதமான சர்டிபிகேஷனும் தேவையில்லை, எங்களுக்கு கிடைச்ச டேட்டா அடிப்படையில் நாங்கள் அந்த 32,000 பேர் அப்படிங்கிறத போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நீதிபதிகள் உடனடியாக டீசர்ல இருந்து அந்த 32,000 பேர் அப்படிங்கிறத நீக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பட தயாரிப்பு நிறுவனம் ஒத்துக்குது. அதற்கு அடுத்து நடந்த வாத பிரதிவாதங்கள்லாம் பார்க்கும்போது, இஸ்லாமியர்களை குறிப்பாக இஸ்லாமிய பெண்களை பெண்களாக மதமாற்றம் செய்வதாக கூறப்படுகிற கருத்துக்கள் எங்க இந்த டீசர்ல இருக்கு? நீங்களும் டீசர் தான் பார்த்திருக்கீங்க, ட்ரெய்லர் தான் பார்த்திருக்கீங்க, நாங்களும் ட்ரெய்லர் தான் பார்த்திருக்கோம், இன்னும் யாருமே படம் பார்க்காம எப்படி இப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும்? அது முழுக்க முழுக்க இந்த படம் ISIS அமைப்பு குறித்து தான் பேசுவதாக இருக்கிறது அப்படின்னு நீதிபதிகள் தங்களுடைய பார்வைகளை முன்வைக்கிறாங்க. அதையும் தாண்டி ஒரு அப்சர்வேஷனா நீதிபதிகள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்து சாமியார்கள் நிறைய ரேபிஸ்டுகளாகவும் ஸ்மக்லர்களாகவும் கொலைகாரர்களாகவும் சித்தரித்து நிறைய படங்கள் வெளிவருகிறது. ஆனா யதார்த்தம் அப்படியாகவா இருக்கிறது? அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அது உத்தரவா இல்லாம தங்களுடைய அப்சர்வேஷனாக நீதிபதிகள் நாகரேஷ் மற்றும் சோஃபி தாமஸ் அமர்வு இந்த மனுவை விசாரிக்கும் போது சொல்றாங்க. அதே நேரத்தில் படம் வெளியாகட்டும், படம் வெளியான பிறகு பார்க்கட்டும், பார்த்த பிறகு ஏதாவது விமர்சனங்கள் இருந்தால், அதில் ஆட்சேபிக்கக்கூடிய வகையில் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அதற்கப்புறமா நாம் அது குறித்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இப்போதைக்கு கேரளா ஸ்டோரி படத்திற்கு எந்த விதமான தடையும் விதிக்க முடியாது, திட்டமிட்டபடி இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் உளவுத்துறை எச்சரிக்கை இருந்ததன் காரணமாக நிறைய திரையரங்கு உரிமையாளர்களே அந்த படத்தை வெளியிடுவதற்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. வெளியிடக்கூடிய 1-2 திரையரங்குகள், அதுவும் மல்டிபிளக்ஸ் மாதிரியான திரையரங்குகளில் கேரளா ஸ்டோரி இந்தி வெர்ஷன் ரிலீஸ் ஆகுது. அந்த திரையரங்குகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. அந்த இந்தி வெர்ஷன் ரிலீஸ் ஆகி அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கணும். ஆனால் தொடர்ந்து கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் மற்ற மாநிலங்களிலும் இஸ்லாமிய அமைப்புகள் கேரளா ஸ்டோரி படத்தை முழுவதுமாக தடை செய்ய வேண்டும், இதை எந்த காரணம் கொண்டும் எந்த வடிவத்திலும் வெளியிடவே கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. ஆனால் கேரள உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த அப்சர்வேஷனும் இந்த வழக்கு விசாரணையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.